உடனே வீடு கட்டிட்டு போகக்கூடிய ஒரு பாஷ் லொகேஷன்ல தான் இருக்கும். ஓகேனா இப்ப பக்கத்துல முக்கியமா பஸ் ஸ்டாப், அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ், ஹாஸ்பிடல் எல்லாம் இருக்கா? இப்ப இந்த சைட்டுக்கு நம்ம எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, ஓகேனா இப்ப பிளாட் வந்து என்ன சைஸ்ல என்ன இருக்கு? இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அவென்யூ ட்ரீஸ் பிளான் பண்ணிருக்கோம். அதை தவிர பாத்தீங்கன்னா இது சோலார் லைட்ஸ். இங்க இருக்க நான் டேப்பை திறக்கிறேன், இங்க தண்ணி எவ்வளவு கிளியரா வருதுன்னு பாருங்க. இப்ப நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஸ்லயும் அந்த நாலு கல் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நம்ம பிளாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோ இங்க வந்து ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோன்ஸும் அவைலபிள் இருக்குது. அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளே பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இருந்து நம்ம டாக்குமெண்ட் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நம்மளோட கம்பெனியோட பொறுப்பு. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியை வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போறோம். இவங்க வச்சிருக்கிற பிளாட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து காமிக்க போறோம். ஸோ இவங்க வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்லயே வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா சென்னை சிட்டிக்குள்ள பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நியர்பை லொகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்க போறோம். கம்ப்ளீட்டா எது பக்கத்துலாம் இருக்கு, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் பக்கத்துல கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு கீழே தான் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்தினாபுரத்தில் எஸ்பிஐ பேங்க் அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்னால உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இதுதான் இவங்க ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிளாட்லாம் லேண்ட்ஸ்லாம் வாங்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரடியாக கூட இவங்க ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் அங்கேயே கொடுத்துட்றேன், உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் நீங்க வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா போய் உங்களுக்கு வந்து சைட்டே வந்து காமிக்க போறோம். சோ வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து எல்லா பக்கத்துல இருக்க டீடைல்ஸ், லேண்டோட டீடைல்ஸ் அண்ட் பிரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்க ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம டைரக்டா சைட்டை போய் பார்க்கலாம். வாங்க போலாம். Hi viewers, welcome to NRI Properties presenting Maple Gardens. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு புது சைட், நம்ம இப்ப கமிங் சண்டே லான்ச் பண்ண போறோம். எக்ஸலண்டான சைட்டு. இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நாவலூர்ல இருந்து இருக்கு. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ஃபுல்லி காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் இந்த சைட்டுக்கு நம்ம எந்த வழியா வரப்போறோம், எந்த லொகேஷன் டீடைல்ஸ் பத்தி இப்ப நம்ம பாக்கலாம். இப்ப இந்த சைட்டுக்கு நம்ம எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஓஎம்ஆர்ல சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்ல இருந்து நம்ம நேரா வந்தோம்னா நாவலூர் டோல் இருக்கும். டோல தாண்டின உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல மெரினா மால் இருக்கும், இரண்டாம் இருக்கும். அதுல ஒரு யூடர்ன் எடுத்துருங்க. யூடர்ன் வந்த உடனே டோல் திருப்பி நம்ம யூடர்ன் எடுத்தனால டோல் வரும். அந்த டோலுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு லெஃப்ட் சைடு வரும். அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு இருக்கும். அந்த ரோட்ல நம்ம லெஃப்ட் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் எடுத்து நேரா நம்ம சைட்டுக்குள்ள வரதுக்கு அந்த ரோட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். இப்ப லெஃப்ட் எடுத்து வந்த உடனே பாருங்க, நம்ம எடுத்த உடனே டிவிஎச் ஓட ப்ராப்பர்ட்டி நம்ம பாக்குறோம். அதுல இருந்து நம்ம ரோடு வந்து இந்த ரைட் சைடு உள்ள போறோம். பாத்தீங்கன்னா எல்லாம் பாருங்க, எல்லாமே மல்டி ஸ்டோரி பில்டிங், ரொம்ப பாஷான லொக்காலிட்டி. இது வந்து ரொம்ப ஹாட்டான இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் மூவ் ஆகிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி இது. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கு. இங்க நீங்க ரைட் சைடுல பாக்குறது வந்து இன்டெலெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி தான் இது. இப்ப அவங்க வந்து ஃபுல்லா எல்லாமே பிஸியா இருக்கும். இதுக்குள்ள பக்கத்திலேயே கூட செயின்ட் ஜான் ஸ்கூல் ஒன்னு இருக்கு. சிறுசரிக்கும் நம்ம சைட்டுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்தா வியூ. சோ ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பாஷா ஹைரேஸ் பில்டிங் தான் இருக்கும். ரொம்ப பிஸியான ரோடு. ஓஎம்ஆர்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்த ரோட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கிருந்து வந்தீங்கன்னா அகைன் திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சிறுசரியோட ஹெலிபேட் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்ப வரீங்க, வரும்போது ஜஸ்ட் இப்ப வரப்போற ரைட்டு தான் நம்ம இப்ப சைட் வரப்போறோம். புதுசா வாங்கின உடனே நம்ம வீடு கட்டிட்டு வர மாதிரி சைட் தான் இது. வாங்க நம்ம சைட்டுக்குள்ள போலாம் இப்போ. ஸோ கம்ப்ளீட் பார்க்குறீங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும், இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லி காம்பவுண்டடு. உங்களுக்கு சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கவா இருக்கும். இது வந்து பேவர்ட் பிளாக், 20 ஃபீட் ரோடு. ஓகேனா இப்போ உங்க என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 6 இயர்ஸ் தான் இந்த ஃபீல்டில் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லேஅவுட்ஸ் எடுத்து நம்ம வீடு கட்டி போற மாதிரி லேஅவுட்ஸை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது தான் நம்மளோட முக்கியமான வேலையே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்றது எல்லாமே உடனே வீடு கட்டிட்டு போகக்கூடிய ஒரு பாஷ் லொகேஷன்ல தான் இருக்கும். சைட்டும் நல்லா டெவலப் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து
ஒரு 6 இயர்ஸாவே நம்ம மோர் தென் 10 ப்ராஜெக்ட்ஸ் மேல நம்ம பண்ணிருக்கோம். ஓகேனா இப்போ நம்ம சைட்டை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நம்ம சைட் நேம் பாத்தீங்கன்னா மேப்பிள் கார்டன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் கம்யூனிட்டில மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 8 பிளாட் இருக்கு. சோ ஃபுல்லி டெவலப்டு பிளாட்ஸ் தான் இது எல்லாமே. உங்களுக்கு நீங்க சைட்டை பார்த்தாலே தெரியும், இது வந்து பேவர்ட் பிளாக்ல ரோட் போட்டிருக்கோம். ஒரு 20 ஃபீட் ரோடு இது. சோ என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 23 ஃபீட் ரோடு இது. சோ உள்ள என்ட்ரு ஆன உடனே இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் அண்ட் ரெரா கம்ப்ளைன்ஸும் இருக்கு. சோ இந்த லே அவுட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா வீடு கட்டிட்டு போறதுக்கு ஏத்த மாதிரியான லே அவுட் தான் இது. சோ வாங்க சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகேனா இப்ப வீடு வந்து உடனே கட்டிட்டு இங்க வந்துடலாம்னு சொல்றீங்களே, கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து எத்தனை ஃபீட்ல இருக்கும்? சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாழம்பூர் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இங்கெல்லாம் வந்து தண்ணி வசதி நல்லாவே இருக்கும். இங்க வந்து 20 ஃபீட்லயே கிரவுண்ட் வாட்டர் இருக்கும், தண்ணியும் நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே வர வழியில பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி லாரி எல்லாம் போயிட்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல இருந்து எடுத்துதான் வெளியில எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப நல்லாவே இருக்கும், தண்ணியும் நல்லா ஸ்வீட்டா இருக்கும். பிளாட் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் நம்ம தண்ணி எவ்வளவு பக்கத்துல இருக்கு நம்ம நேரடியாவே பாத்துடலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கலாம், நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க இருக்க நான் டேப் திறக்கிறேன், இங்க தண்ணி எவ்வளவு கிளியரா வருதுன்னு பாருங்க. சோ தண்ணி எவ்வளவு கிளியரா வருது பாருங்க, இப்ப குடிச்சு பாக்கலாம், நல்லா இருக்கு. ஓகேனா இப்ப பிளாட் வந்து என்ன சைஸ்ல இருக்கு? இப்ப பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 817 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 817 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே 1275 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ரேஞ்ச். எல்லா பிளாட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் அரௌண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்டேஜும் பாத்தீங்கன்னா ஒரு 24 ஃபீட் இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50 ஃபீட் இருக்கும். சோ எல்லாமே வீடு கட்டுறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிளாட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம பிளாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷன்ல தான் போட்டிருக்கோம். இந்த ஒரு பிளாட் மட்டும் சவுத் ஃபேசிங்ல இருக்கும், மீதி எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். சோ இது வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஏத்த டைரக்ஷன்றதுனால மக்களும் ரொம்ப பிரிஃபர் பண்றாங்க. இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அவென்யூ ட்ரீஸ் பிளான் பண்ணிருக்கோம். அதை தவிர பாத்தீங்கன்னா இது சோலார் லைட்ஸ். சோ ஈவினிங் ஆச்சுன்னா ஐ மீன் சன்லைட் சன் செட் ஆன உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி லைட் ஆன் பண்ணிடும். சோ அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அதுவே சோலார் ஐ மீன் லைட்டை வந்து சன் ரைஸ் ஆன உடனே அதுவே வந்து ஆஃப் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கக்கூடிய சோலார் லேம்ப்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓகேனா இப்ப வீடு கட்டணும்னா பவர் சப்ளை எல்லாம் நமக்கு தேவைப்படும். சோ எலக்ட்ரிக் போல் எல்லாம் வந்து பக்கத்திலேயே இருக்கானா? நம்ம சைட் பாத்தீங்கன்னா பக்கத்திலே வீடு இருக்கு, அது தவிர நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பவர் போல் இருக்கு, அது தவிர இன்னொரு சைடும் பாத்தீங்கன்னா பவர் போல்ஸ் இருக்கு. சோ ஏத்தாப்லே வீடு இருக்கு, ஏத்தாப்லே வீடு இருக்கு, நம்மளுக்கு லைன்ஸும் மேலதான் போயிட்டு இருக்கு. அது தவிர பக்கத்திலே வீடு இருக்கிறதுனால நம்ம பவர் கனெக்ஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பவுல்ஸ்லாம் ரொம்ப பக்கத்திலே இருக்கு. ஸோ இப்போ நம்ம சைட்டுக்கு என்ட்ரான ரோடு பார்த்தீங்கன்னா இது ஒரு 24 ஃபீட் ரோடு, இது எக்ஸிஸ்டிங் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரோடு. ஸோ அதுலேருந்து நம்ம போனால் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த வண்டி ஒரு கார் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு மெயின் ரோடு. அது வந்து நத்தம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லாக இந்த ரூட்டில் போனீங்கன்னா தாழம்பூர் அந்த ரோடெலாம் கனெக்ட் பண்ணக்கூடிய அது ஒரு மெயின் ரோடு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நத்தம் மெயின் ரோடு, இதுதான் மெயின் கனெக்டிங் ரோடு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த 24 ஃபீட் ரோடு போகுது பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 50-60 மீட்டர்ஸ்லேயே நம்ம சைட் வந்துடும். ஓகேண்ணா இப்போ பக்கத்தில் முக்கியமாக பஸ் ஸ்டாப்பு அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கா? பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 600 மீட்டர்ஸில் தாழம்பூரோட பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்கேருந்து உங்களுக்கு சைதாப்பேட்டைக்கு தாம்பரத்துக்குலாம் பஸ் இருக்கு, ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 கிலோமீட்டர்ஸில் டோல் சொன்னோம் இல்லையா, அந்த டோல் பக்கத்திலே நாவலூர் பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஆக்சஸில் நிறைய இடம் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஹிரானந்தானி அப்ஸ்கேல் இருக்கு, அந்த ஸ்கூல் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பக்கத்திலே சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்கு, அப்புறம் பிஎஸ்பிபி ஸ்கூல்ஸ் இருக்கு, அது தவிர ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் பக்கம், அதே மாதிரி சத்யபொம்மா காலேஜ் இந்த சைடு சோழிநல்லூருக்கு பக்கத்தில் போனீங்கன்னா சத்யபொம்மா காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கு. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேளம்பாக்கத்தில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்கே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தாழம்பூர் சைடு இருக்கு, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்ரீவேலன் மிஷினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸுமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ என்டர்டைன்மெண்ட் ஜோன்லாம் எங்கெல்லாம் இருக்கு? ஸோ என்டர்டைன்மெண்ட் ஜோன் பார்த்தா நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த ஓஎம்ஆர்ல நம்ம சைட்டே ஜஸ்ட் ஓஎம்ஆர்ல நம்ம மெரினா மாலுக்கு ஆப்போசிட்ல தான் வந்தோம். மெரினா மாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர்ஸ் அங்கேயே இருக்கு. அண்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் மால்ஸும் இருக்கு, ஏஜிஎஸ் மால்ஸ்லேயும் உங்களுக்கு தியேட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஈஸியாக உங்களுக்கு என்னென்ன எல்லா ஃபெசிலிட்டிஸ் மீன் என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால என்டர்டைன்மெண்ட்ஸ் ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட்ஸ் இங்கே இருக்கு. இதை தவிர உங்களுக்கு ஏகப்பட்ட கால் மீன் பக்கத்து பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கு, ஈட் அவுட்ஸ் இருக்கு. ஸோ ஓஎம்ஆர் ஐ மீன் ஆர்டிஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட் பற்றி இங்கே ரொம்பவே நிறைய அவைலபிள் இருக்கு இங்கே என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ சைட்ல இருந்து இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிசிஎஸோட லேண்ட்மார்க் அது ஹெலிபேடு, அது எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆர்ல எங்கே ஹெலிபேட் இருக்குன்னு தெரியட்டும். நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க, அவ்வளோ பக்கத்தில் தான் நம்மளுக்கு டிசிஎஸ் இருக்கு. ஓகேனா இப்போ ரேட்லாம் எப்படின்னா, ஸோ இங்கே வந்து ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் 3999 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம பண்ணுறோம். ஸோ அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோன்ஸும் அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம புக் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பேங்க் லோன் ப்ராசஸ்க்கு அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளே பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இருந்து நம்ம டாக்குமெண்ட் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நம்மளோட கம்பெனியோட பொறுப்பு. இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஸ்லையும் அந்த
நாலு கல் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நம்ம பிளாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாலிட் பிளாக்ஸ்ல நம்ம ஃபுல் லென்த்துக்குமே போட்டிருக்கோம். எல்லா பிளாட்ஸ்மே பாத்தீங்கன்னா அவங்கவுங்களோட பவுண்டரி ரொம்ப கிளியரா இருக்கும், உங்களுக்கு பக்காவா இருக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஏரியல் வியூ பாத்திரலாம், சைட்டோட ஏரியல் வியூ நம்ம மேலிருந்து பார்த்தா தெரியும் இல்லையா, அந்த டிசிஎஸ் கிளியரா தெரியுது பாத்தீங்களா. சிறுசேரி சிப்காட்ல டிசிஎஸ் தெரியுது, அந்த ஹெலிபேட் தெரியுது, அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா ஹைரேஜ் பில்டிங்கும் தெரியுது. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பெருசா தெரியறதா வந்து ஹிரானந்தானி டவர்ஸ், அது இந்த ஓஎம்ஆர்ல ஒரு லேண்ட்மார்க் சொல்லலாம். சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமே ஹைரேஜ் பில்டிங்கா தெரியும். அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்ப நம்ம வந்து நம்ம சைட்டை பார்க்கலாம். சைட்டோட ஏரியல் வியூ பாருங்க. சோ இதுதான் நம்ம சைட். சோ எக்ஸலண்டான லொகேஷன், எல்லா ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான லேண்ட்மார்க் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம சைட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு என்ன நீங்க பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு ரியல் எஸ்டேட் சைட்டை வந்து காமிச்சிருக்கோம். சோ உங்களுக்கு வந்து பிரைஸும் ரொம்ப அஃபோர்டபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம மெயின்ல இருக்கு பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த பிளாட் எல்லாம் வாங்கினா நீங்க கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பக்கத்திலே வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, ஸ்கூல் காலேஜஸ் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் முக்கியமா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆர் வந்து ரொம்ப பிஸியான பிளேஸ், அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே வந்து சிறுசேரி சிப்காட் எல்லாம் இருக்கு. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஷேர் பண்ணிருங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய ஆசமான வீடியோஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி கண்டிப்பா போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐ கேச்சர் டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.